வணக்கம், உங்கள் ராண்டி பேசுகிறேன். கிச்சனியில் என்னை டெய்லி பார்த்துட்ருக்குறீங்க. யூடியூப் சேனலில் என்னோடய இன்னொரு ஷோ கச்சேரி ஆரம்பம் அப்படின்ற ஒரு ஷோ, டெய்லி ஹண்ட் அப்படின்ற ஆப் இருக்குதுல, நிறைய பேர் ஃபோனில் இருக்கும், இல்லைனா டெய்லி ஹண்ட் ஆப், அந்த நியூஸ் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா அதில் தினம் தினம் உங்களுக்காக வந்து நாட்டு நடப்புகளை வந்து பொலிட்டிக்கலை ஜாலியாக சொல்கிற ஒரு ஷோ தான் கச்சேரி ஆரம்பம். அந்த ஷோ தினம் தினம் டெய்லி ஹண்ட் ஆப்பில் உங்களுக்காக நான் வந்து பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் இல்லை, நீங்கள் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது, என்னைய நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம், மறந்துடாதீங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ஷன் இருக்குது. பாகிஸ்தான் இந்தியாவை அட்டாக் பண்ணதாகவும், மறுபடியும் இந்தியா போயிட்டு பாகிஸ்தானோட டெரரிஸ்ட் கேம்ப்ஸை அட்டாக் பண்ணதாகவும் இன்றைக்கி நம்ம நிறைய நியூஸ் பார்த்துட்ருக்குறோம். பட் இதெல்லாம் பேஸ் பண்ணி, ஒரு ஆர்மி பேஸ் பண்ணி இந்தியாவில் வந்த சிறந்த மூவிஸ் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, இந்தியாஸ் பெஸ்ட் ஆர்மி மூவிஸ் அப்படின்றதான் இந்த வீடியோவோட கான்டென்ட். ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒரு இந்தியனாக இருக்கிறதுக்கு பெருமைப்படுங்க. இதில் ஃபஸ்ட்டு வர்றது 2003 ரிலீஸ் ஆன எல்ஓசி கார்கில் அப்படின்ற ஒரு படம், செம்ம படம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த கார்கில் வாரை பேக்ட்ராப்பாக வச்சு அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸுக்கும் அந்த கார்கில் யுத்தம் நடந்துச்சு பார்த்திங்கன்னா, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அதை பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி. முழுக்க முழுக்க அந்த கார்கில் வாரோட ஸ்டார்டிங் எப்படி ஆச்சு, அதுக்கு பிறகு எந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டில் கவர்மெண்ட் அந்த முடிவு எடுத்தாங்க, எப்போ அட்டாக் பண்ணாங்க, எப்போ வந்து இந்தியன் ஆர்மி மறுபடியும் திருப்பி அட்டாக் பண்ணி கார்கில் வாரை எப்படி நம்ம ஜெயித்தோம் அப்படின்றது தான் இந்த எல்ஓசி கார்கில் படத்தோட கதை. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான, நம்ம அப்படியே வந்து உடம்பெல்லாம் சிலிர்த்து போகணும் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த எல்ஓசி கார்கில் வந்து நம்ம பார்க்குற எல்லா பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. சஞ்சய் தத், ஒரு மிகப்பெரிய பாலிவுட் ஸ்டார், அஜய் தேவ்கன், சுனில் ஷெட்டி, நமூர் நாகார்ஜுனா, சயஃப் அலி கான், இப்படி மல்டி ஸ்டாரர் படம், எல்லா பெரிய பாலிவுட் ஸ்டார்ஸும் சேர்ந்து ஒரு எல்ஓசி, அந்த கார்கில் இந்தியன் சோல்ஜர்ஸாக நடிச்சிருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு இந்தியன் ஆர்மி பற்றி அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எல்ஓசி கார்கில் படத்தை நிச்சயமாக போய் பார்க்கணும். லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போற படம் லக்ஷயா. ஹிருத்திக் ரோஷன், கிருதி ஜிந்தா, அமிதாப் பச்சன் இவங்களாம் நடித்து வெளியான ஒரு படம். இந்த படம் வந்து பெருசாக ஓடலை, பட் இன்றைக்கி எடுத்து இந்த படத்தை பார்த்தாலும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம். வாழ்க்கையோட த பர்பஸ் என்ன, நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன அப்படின்ற எந்த லட்சியமும் இல்லாமல் இருக்கிற ஒரு இளைஞன் எப்படி போய் இந்தியன் ஆர்மியில் சேர்ந்து இந்தியன் ஆர்மிக்காக அந்த கார்கில் பேக்ட்ராப் இதுலேயும் கொண்டு வந்திருப்பாங்க, இந்த கார்கில் யுத்தத்தில் போராடுற ஒரு இளைஞனை பற்றின கதை தான் இந்த லக்ஷயா அப்படின்றது. லக்ஷய் அப்படின்னா வந்து லட்சியம் அப்படின்றது தான் வந்து அர்த்தம். ஸோ இதில் ஹிருத்திக் ரோஷன் வந்து ஒரு ஜாலியான ஒரு இளைஞனாக இருந்து மாறி அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணி அமிதாப் பச்சனோட, அவரோட சூப்பர்வைசர் அமிதாப் பச்சன். ஸோ அதற்கு பிறகு எப்படி அந்த வார் டைமில் எப்படி அவன் தன்னை தயார்படுத்துகிறான், தன்னோட பர்பஸை எப்படி ரியலைஸ் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் தான் லக்ஷயா. இதுவும் வந்து ஒரு ஆர்மி பேஸ்டு ஃபிலிம். அந்த படுற கஷ்டங்கள், ஒரு சோல்ஜருக்கு உண்டான கஷ்டங்கள், அவங்க மனநிலைமையில் என்னென்ன மனநிலைமையில் ஒவ்வொரு நாளும் அவங்க பாஸ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க. இதுவும் ஒரு அண்டர் ரேட்டட் ஃபிலிம் தான், பட் சூப்பரான படம். இந்தியாவில் ரிலீஸ் ஆன ஆர்மி இந்தியன் வார்ஸ் பற்றின படங்கள்லேயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் அப்படின்னா பார்டர் அப்படின்னு ஒரு படம். இதில் கூட ஒரு பாட்டு இருக்குதும், நம்ம ஊர்லேயும் அந்த பாட்டு ஆனுவல் டே எல்லா இடத்துலையும் அந்த பாட்டை பாடுவோம், சந்தேசி ஆ தே அப்படின்னு ஒரு பாட்டு. இதுலேயும் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் படம், பேர் என்ன, சன்னி தியோல் அப்படின்ற அவர் ஒரு பாலிவுட் ஸ்டார், சுனில் ஷெட்டி, அதுக்கு பிறகு அக்ஷய் கண்ணா அப்படின்னு பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. 1971 இந்தியா பாகிஸ்தான் வார், அதற்கு பிறகு பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான்லேருந்து பிரிக்கப்பட்ட அந்த பங்களாதேஷ் வார், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த பார்டர் அப்படின்ற இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வெளியான ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் படம், வார் பேஸ்டு மூவிஸ்லேயே வசூலை அள்ளி குவிச்ச ஒரு படம். அந்த சமயத்தில் வந்து இந்தியாவில் ஒரு வார் டைமும் நடந்துச்சு. ஸோ அதை ஒத்து இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணதுனால 1997 பார்டர் படம் அந்த வருஷத்தோட டாப் பிளாக்பஸ்டர் கலெக்ஷன். இந்த படமும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்தில் இருக்கிற அந்த இந்த உறவுகள்லாம் பிரிஞ்சு இந்த பார்டர் இருக்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, தன்னோட பெண்கள், தன்னோட மனைவியை இழந்து, அம்மாவை வீட்டில் தனியாக விட்டுட்டு, அப்பாவை தனியாக விட்டு, தன்னோட குடும்பத்தை தனியாக விட்டு, பிறந்த குழந்தையை பார்க்க முடியாமல் அவங்க படுற கஷ்டத்தைலாம் இந்த பார்டர் படத்தை இந்த ஒரு பாட்டிலே சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்டர் சாங்னு நீங்கள் யூடியூப்பில் போய் தேடினாலே அந்த பாட்டு வரும், போய் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக ஒரு சரியான ஒரு படம் இந்த பார்டர்.
லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் ஹக்கீகத் அப்படின்ற ஒரு ஹிந்தி படம். 1965 வெளியான படம், இந்தியாவின் சிறந்த படமாக 1965 தேர்வான ஒரு படம். பட் நிறைய பேருக்கு இப்போ இருக்கவங்களுக்கு தெரியாது, பட் ஹிந்திக்காரங்க எல்லாருக்குமே இந்த படத்தை தெரியும். ஏன் இந்த படம் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து 1962 இண்டோ சைனா வார் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார். அந்த வாரை பேஸ் பண்ண ஒரு படம், அதுவும் அதில் குறிப்பிட்ட ஒரு சோல்ஜர்ஸ் வந்து, ஒரு செட் ஆஃப் சோல்ஜர்ஸ், ஒரு 20-30 சோல்ஜர்ஸ் வந்து இறந்துட்டதாக வந்து ஆர்மி டெக்ளேர் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த சோல்ஜர்ஸ் உயிரோடு இருப்பாங்க, அவங்கள வந்து ஒரு கேப்டன் பகதூர் சிங் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து காப்பாற்றி, அது மட்டும் இல்லாமல் அந்த காஷ்மீர் அந்த பள்ளத்தாக்கில் வேலியில் இருக்கிற சில பழங்குடி மக்கள் சேர்ந்து தான் காப்பாற்றி இந்த 10-15 சோல்ஜர்ஸ் ட்ரூப்பை வந்து மறுபடியும் மீட்டு கொண்டு வருவாங்க. ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு பிரமாதமான ஒரு கதை, ஒரு ஹியூமனிட்டி, மனித உணர்வு, மனித உயிரோட அந்த மதிப்பு எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கதை தான் இந்த ஹக்கீகத் அப்படின்றது. இந்த கேப்டன் பகதூர் சிங்காக நடிச்சிருக்கிறவர் தர்மேந்திரா, நம்ம ஹேமா மாலினியோட ஹஸ்பண்ட். அவர் தான் வந்து இந்த படத்தில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கிறாரு. நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. 1965 வெளியான ஒரு படம் தான் ஹக்கீகத். இந்தியன் பெஸ்ட் இந்தியன் வார் மூவிஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1971, ரிலீஸ் ஆனது 2007. 1971 சொன்னாலே உடனே நம்ம ஞாபகத்துக்குறது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் இண்டோ பாகிஸ்தான் வார் தான். அதை பேஸ் பண்ணி நிறையா படங்கள் வந்துருச்சு. இந்த வார் எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான சில படங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த 1971 ஒரு 6 இந்தியன் சோல்ஜர்ஸை வந்து பாகிஸ்தான் ஆர்மி பிடிச்சி வச்சுட்டாங்க. ஸோ இந்த 6 பேரும் பாகிஸ்தான் பிரிசன்லேருந்து, ஜெயிலேருந்து எப்படி தப்பிச்சு இந்தியன் பார்டருக்குள்ளே வந்தாங்க அப்படின்றது ஒரு சம கதை, ஒரு நிஜமான கதை இருக்குது. இதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த 1971 அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தில் மனோஜ் பாஜ்பாய் அப்படின்ற ஒரு ஹிந்தி நடிகர் தமிழில் கூட சில படங்கள் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஓரளவுக்கு அதிகமாக தெரியாத முகங்கள் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. பட் இந்தியாவில் வெளியான மிகச்சிறந்த ஆர்மி படங்களில் இந்த 1971 அப்படின்னு நிறைய கிரிட்டிக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ 1971 இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். 1973 ஹிந்தி ஆக்டர் ராஜ்குமார் அப்படின்ற ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு. பட் அந்த டைமில் வந்து இது பெருசாக எடுபடலை அப்படின்றது. பட் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த படத்தை வந்து நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப தூக்கி கொண்டாடுறாங்க. இன்ஃபேக்ட் கூகுள், யூடியூப்லாம் இந்த படத்தை பற்றி நிறையா இன்றைக்கி தேட ஆரம்பிச்சுக்கிறாங்களாம். இந்த படத்தில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஒரு இந்த மாதிரியான ஃப்ளைட்டர் பைலட்லாம் போய் தாக்குறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ நாள் எடுப்பாங்க டெசிஷன், அந்த பிளானிங் எப்படி இருக்கும், அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஒருத்தர் எப்படி முடிவெடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஹிந்துஸ்தான் கி கசம் அப்படின்ற இந்த படத்தை போய் பார்க்கணும். ஹிந்துஸ்தான் கி கசம் அப்படின்னா இந்தியா மீது சத்தியம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஹிந்துஸ்தான் கி கசம் அந்த மாதிரியான ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லிஸ்ட்டில் அடுத்த படம் ஊரி த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். எஸ், ஊரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு படம். மிக பிரமாதமான இந்த ஊரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், முதல்ல வந்து பாகிஸ்தான் அந்த டெரரிஸ்ட் பேஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க இந்தியன் ஆர்மியை, அதில் நிறைய பேர் இழந்தாங்க. உடனடியாக மறுபடியும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்தியன் ஆர்மி திருப்பி அடித்தாங்க. ஸோ அதை அப்படியே பேஸ் பண்ணி விக்கி கௌஷல் அண்ட் நிறைய பேர் நடித்த ஒரு படம் வந்து அந்த ஊரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். பெரிய ஆக்டர்ஸ்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் இந்த படம் 100 கோடிக்கு வந்து வசூல் பண்ணியிருக்குது. நேற்று இந்த இந்தியன் ஆர்மி போயிட்டு ஃப்ளைட்டர் பைலட் போயிட்டு அடித்தாங்க பார்த்தீங்களா, இதற்கு பிறகு இந்த ஊரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பல மில்லியன் வியூஸ் பல பேர் டவுன்லோட் பண்ணி நேற்று பார்த்துருக்காங்களாம். ஸோ அது வந்து இந்த ஊரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம தமிழ் ஆட்கள் போய் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போயிட்டு இந்த ஊரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை போயிட்டு பாருங்கள். ஓகே, இதுதான் வந்து ஓரளவுக்கு நான் சூஸ் பண்ணி நான் பார்த்த படங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து கிரிட்டிக்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து ஓரளவுக்கு பெஸ்ட் இந்தியன் வார் மூவிஸ்ன்னு சொல்லலாம். இதை தவிர்த்து வந்து வேறு லாங்குவேஜில் படங்கள்லாம் இல்லையான்னு கேட்டால் இருக்குது, 1-2 படங்கள்லாம் இருக்குது. சில இடங்களில் வந்து ரொம்ப காமெடியாக ஓவர் டூ பண்ணிடுவாங்க. தெலுங்கில் அந்த மாதிரி நிறையா படங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க, பாலகிருஷ்ணா படங்கள்லாம் எடுத்துருக்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து ஹீரோயிசம்மை மட்டுமே, ஒரு குறிப்பிட்ட ஹீரோவை மட்டுமே வச்சு அவங்கள குளோரிஃபை பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட படம். அதனால தான் அந்த படத்தெல்லாம் லிஸ்ட்லேயே சேர்க்கவே இல்லை. தெலுங்கு மலையாளத்தில் வந்து கீர்த்தி சக்ரா அப்படின்ற ஒரு படம், மோகன்லால் அண்ட் ஜீவா நடித்த ஒரு படம், அது ஓரளவுக்கு மிகச்சிறந்த படம் அப்படின்ற ஒரு படம். அது தமிழில் அரண் அப்படின்ற பேர் வந்துச்சு. இதெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடிய படங்கள். அதுக்கு பிறகு தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஜெய்ஹிந்த் சொல்லலாம். பட் ஜெய்ஹிந்தும் வந்து அது ஒரு காமெடி கலந்த ஒரு மாதிரியான ஒரு கதை. பட் இன்ஃபேக்ட் அதை மென்ஷன் பண்ணலாம். அதுக்கு பிறகு ராஜஸ்தான் ஒரு படம் வந்துச்சு, சரத்குமார் அண்ட் விஜய் சாந்தி நடித்த ஒரு படம். இதுவும்
வந்து ஒரு ஆர்மி அவங்க அதுக்கு அந்த அந்த ஃபேமிலி அதை ஒரு பேஸ் பண்ணம் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணக்கூடிய படங்கள். வேறு நீங்கள் பார்த்த தமிழ் இல்லை மற்ற லாங்குவேஜஸில் பார்த்த சிறந்த வார் மூவிஸ் ஆர்மி பேஸ்ட் மூவிஸ் எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுவரைக்கும் சினிமா கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு சினிமா கிச்சடி. எங்களுடைய மற்ற வீடியோஸை பார்க்கணும், ரீசன்ட் வீடியோஸை பார்க்கணும், அதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த்.